ஒரே மாவுல நாலு விதமான கொல்கட்டைகள் எப்படி ரொம்ப சுலபமா செய்திருந்தா இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் கூடவே கால் கப் தேங்காய் துருவல் எடுத்திருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க குறைவான தீயில நல்லா கலந்து விடுங்க நெய் கூட தேங்காய் துருவல் நல்லா கலந்து வந்த பிறகு இப்ப இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்திருந்தேன் அதை சேர்த்துடலாம் கடலை பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பு கூட நீங்க வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் தண்ணீர் சேர்த்துட்டு கொஞ்சமா ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்கலாம் வாசத்துக்காக ஏலக்காய் பவுடர் கூட நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க ஊற வச்ச கடலை பருப்பு தானே சோ ஒரு எண்பது சதவிகிதம் நல்லா வெந்து வரட்டும் இருக்கட்டும் இப்ப அதுக்கடையில ஒரு சாஸ் சாஸ்பேன்ல முக்கால் கப்ல இருந்து ஒரு கப் வரைக்கும் துருவி எடுத்த வெள்ளம் எடுத்துக்கோங்க அதை சேர்த்துடலாம் கூடவே கால் கப் தண்ணீர் சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பதம் வர தேவை கிடையாது ஜஸ்ட் கரைஞ்சி வந்தா போதும் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடையில் நம்ம கடலை பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு எண்பது சதவிகிதம் நல்லா வெந்துருக்கு சாப்பிட்ற பதத்துக்கு இப்போ நம்ம கரைச்சி எடுத்த வெள்ளம் இருக்குதுல்ல அதை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி ரெண்டும் சேர்த்து நல்லா கொதித்து வந்துட்டு இருக்கும் போது இப்போ இதில் ஒரு கப் அரிசி மாவு இடியப்பத்துக்கு பயன்படுத்துவோம்ல நம்ம கடைகளில் வாங்குகிற நார்மலான மாவு அதுதான் நான் எடுத்துருக்கு அதை இப்போ சேர்த்துட்டு குறைவான தீயில் வச்சு நல்லா கலந்து விடுங்க நார்மலாக பேக்கெட் மாவு தான் நான் தனியாக எதுவுமே வறுக்கல அப்படியே தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி குறைவான தீயில நல்லா கலந்து விடுங்க அந்த மாவு எல்லாமே அந்த தண்ணீர் கூட நல்லா வெந்து வரணும் ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் வாசத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட நீங்க சேர்த்துக்கலாம் நல்லா வாசமா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த மாவு பதம் இல்லாமல் அந்த வெள்ளை தண்ணீர் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த மாதிரி ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி பதத்தில் இருக்கு பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு மாவு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் லேசாக கை பொறுக்கிற சூடு ஆறி வரட்டும் மூடி வச்சு வெயிட் பண்ணலாம் இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்கறேன் கைகளை கொஞ்சம் நைட் தடவிட்டு ஒரு முறை லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அப்போ நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி நல்லா ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போ கைகளில் கொஞ்சம் நைட் தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம் குட்டி குட்டி உருண்டைகளாக இந்த மாதிரி இப்போ இது ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சிடலாம் இப்போ இன்னொரு ஷேப்காக மறுபடியும் கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு கைகளில் வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நம்ம பிடிக்கொழுக்கட்டி வரும்ல அந்த மாதிரி ஷேப்ல உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ல நீங்க செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பாருங்க இதே மாதிரியே இதையும் ஒரு பிளேட்ல அடுக்கி வச்சிடலாம் இப்போ மூணாவதா கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு கைகள் வச்சு சென்டல ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா தட்டை மாதிரி உங்களுக்கு வரும் பாருங்க இந்த மாதிரி எதுவுமே வெடிப்பு இல்லாம மாவு மாவை சரியா நம்ம கலந்துருந்தோம்னா வெடிப்பு வராது இப்போ நாலாவதா கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி மேலே கொஞ்சமா கோபுர மாதிரி லேசாக அமுத்தி விட்டுருங்க இப்படியும் நீங்கள் செய்யலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் அழகாக மாற்றுறதுக்கு ஸ்பூனுடைய பின்பக்கம் எடுத்துட்டு இந்த மாதிரி மெதுவாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா பார்க்க வரி வரியாக அழகாக இருக்கும் நம்ம அச்சில செஞ்ச மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் அழகாக இருக்குல்ல இதே மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த நாலு வகையில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது ஈஸியாக இருக்கோ இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னும் எத்தனை வகை வேணாலும் டிசைன் டிசைனாக நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு பேசிக்கான நாலு மெத்தட் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி இருக்கேன் அதில் இப்போ இது எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம் நார்மலா ஆவில வேக வைக்கிற மெத்தட் தான் உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்ததுன்னா நீங்க அதை பயன்படுத்தி செஞ்சுக்கலாம் ஆனால் எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இட்லி பாத்திரம் இருக்கும் சோ நம்ம அதிலேயே செஞ்சிடலாம் இந்த மாதிரி அடுக்கி வச்சாச்சு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இப்போ அடுத்த ஸ்டெப் இட்லி பாத்திரத்துல தண்ணீர் சேர்த்துருந்தேன் தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம இட்லி பிளேட்டை உள்ள வச்சிடுங்க வச்சிட்டு மூடி வச்சு ஒரு மிதமான தீயில பத்து பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் நல்லா வெந்து வரணும் இருக்கட்டும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பாக்குறேன் பாருங்க ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசைன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான குளக்கட்டைகள் டிசைன் டிசைனாக நாலு விதமாக செஞ்சுருக்கோம் பார்க்க மட்டும் இல்லை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டா இருந்தது ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் இந்த சூப்பரான குளக்கட்டை வீட்டில் செஞ்சு பாருங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ